எக்ஸசைஸ் 8.5 இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து எயித்து கொஸ்டின் வரைக்கும், ஓகே ஃபஸ்ட்டு டு எயித் வரைக்கும் இது எக்ஸசைஸ் 8.1 8.2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு 8.3 8.4 ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக நைன்த்து சம்ல இருந்து வரும். ஓகே மாமா, ஃபஸ்ட்டு ஒன் நைன்த் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்ட்னா எது மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் ஒன், தட் மீன்ஸ் பி ஆஃப் ஏனா ப்ராபபிலிட்டி, ஒரு ஏங்குற ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற ப்ராபபிலிட்டி கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் லைஸ் பிட்வீன் 0 to 1 தான். ஓகேவா, 0, 1 இல்லை 0-க்கும் 1-க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ், அந்த ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னே ராங் தான். ஓகே ஷால் வி கரெக்ட் ஃபார் திஸ் லாஸ்ட் 3. இப்போ பி ஆப்ஷன் வந்து 0-க்கும் 1-க்கும் இடையில தான் பி ஆஃப் ஏ இருக்கும். ஓகே இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து சி ஆப்ஷன் பி ஆஃப் 5 = 0. பி ஆஃப் 5 மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஃபார் எம்டி செட். எம்டி செட்னா அதுக்கு ப்ராபபிலிட்டியை வந்து நம்பர் ஆஃப் ஒரு செட்டு வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இந்த செட் அப்படி வந்து 0 வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆல்சோ 0-னு வரும். அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஒன்லி ராங் ஒன். ஸோ ஃபார் நைன்த் ஒன் ஏ ஆப்ஷன் ஒன்லி கரெக்ட். ஓகே டென்த் கொஸ்டின், த ப்ராபபிலிட்டி ஏ ரெட் மார்பிள் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் அ ஜார், ஒரு ஜாரில் இருந்து ரெட் மார்பிள் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அது என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். அந்த ஜாரில் என்னென்ன இருக்குன்னா பி ரெட், ஓகே பி ரெட் கலர் மார்பிள்ஸ், க்யூ ப்ளூ கலர் மார்பிள்ஸ் அண்ட் ஆர் க்ரீன் மார்பிள்ஸஸ். இது வந்து வேரியபிளில் கொடுத்துருக்காங்களேன்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ், அந்த வந்து நம்பர்ஸ்க்கு பதிலாக அவங்க வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் மார்பிள்ஸ் எவ்வளோ நம்பர் இருக்குன்னா பி நம்பர், ப்ளூ கலர் மார்பிள் க்யூ நம்பர்ஸ் இருக்குது, க்ரீன் கலர் மார்பிள் ஆர் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ வந்து எப்போதுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு சொன்னால், பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அதாவது ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டுக்கு உண்டான நம்பர், ஓகே பை டோட்டல் நம்பர், டோட்டல் நம்பர் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அதுதான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்பிள்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரெட் கலர் மார்பிள்ஸ் பி நம்பர், க்யூ நம்பர் ப்ளூ கலர் மார்பிள்ஸ், ஆர் நம்பர் க்ரீன் கலர் மார்பிள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர். ஆனால் நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி வேணும்னு சொன்னால், ரெட் கலர் மார்பிள்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி வேணும். ஸோ ஹவு மெனி ரெட் கலர் மார்பிள்ஸ் ஆர் தர் பி. அப்போ வந்து நியூமரேட்டரில் என் ஆஃப் இங்கிறது இந்த பி. ஓகே ரெட் கலர் மார்பிள்ஸுடைய ப்ராபபிலிட்டி பி. ஸோ ரெட் கலர் மார்பிள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டால் பி பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர். ஸோ பி ஆப்ஷன் ஒன்லி கரெக்ட். ஓகேம்மா நெக்ஸ்ட்டு, எ பேஜ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் எ புக், ஒரு புக்கிலேருந்து ஒரு பேஜ் செலக்ட் பண்ணுறோம். த ப்ராபபிலிட்டி தட் த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ், யூனிட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பேஜ் நம்பர், இதில் பாருங்கள் பேஜ் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 331 இருக்கு இல்லையா, இந்த பேஜ் நம்பரில் இந்த யூனிட்ஸ் பிளேஸ், யூனிட்ஸ் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் டிஜிட்ஸ் ஒன்ஸ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டில் உள்ள நம்பர். ஓகே இந்த நம்பர் வந்து என்ன நம்பர் இருக்குது, இதில் 1 இருக்குது, என்ன நம்பர்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 0 கூட இருக்கலாம் இல்லையா. அதனால் அந்த 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு 9 வரைக்கும் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 10 இருக்குது, 0-9 வரைக்கும்னு சொன்னால் 10 இருக்குது. இந்த யூனிட்ஸ் பிளேஸ் நம்பரில் உங்களுக்கு சூசன் இஸ் லெஸ் தேன் 7-ஐ விட ஸ்மாலர் நம்பராக மட்டும் இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், அதான் கொஸ்டின். ஓகே யூனிட்ஸ் பிளேஸில் வர்ற நம்பர் எந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு சொன்னால் 0 to 9. அப்போ வந்து என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 10. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு 10 இருக்குது. ஆனால் அவங்க வந்து என்ன நம்பர் மட்டும் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், 7-ஐ விட கம்மியாக இருக்கிற நம்பர் மட்டும் வரணும்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் லெஸ் தேன் 7 அப்படின்னு கேட்டால், அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னால் 0-ல் இருந்து
உங்களுக்கு 6 வரைக்கும். அப்போ வந்து டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு 7/10. நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் இது தான் வேணும், ஆனால் இவ்வளோ டோட்டல் இருக்குது. ஸோ டோட்டல் ரைட் இன் டினாமினேட்டர் தேவையானது 0 to 6 வரைக்கும் டோட்டல் 7 இருக்கும். ஸோ 7/10. ஸோ 7/10னா இதுவும் பி ஆப்ஷன் ஒன்லி கரெக்ட். ஓகேம்மா, சி ஒன் மோர் டைம் ஐ எக்ஸ்பிளைன். எ பேஜ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் எ புக். த ப்ராபபிலிட்டி தட் த டிஜிட் அட் யூனிட்ஸ் பிளேஸ் ஆஃப் த பேஜ் நம்பர் சூசன் இஸ் லெஸ் தென் 7 இஸ். அப்போ என்ன பண்ணணும், யூனிட்ஸ் பிளேஸில் வந்து ஹவு மெனி டோட்டல் பாசிபிலிட்டிஸ்னால் 0 to 9 வரைக்கும் 10 பாசிபிலிட்டிஸ். அதில் நம்மளுக்கு தேவையான பாசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொன்னால், த நம்பர் சூசன்ஸ் இஸ் லெஸ் தென் 7 அப்படின்னா 6 வரைக்கும், 0 to 6 வரைக்கும் டோட்டலாக 7 இருக்கும். அதனால 7/10 இஸ் தி ஆன்சர். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஜாப் ஃபார் அ பர்சன் இஸ் x/3. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஜாப் ஃபார் அ பர்சன் இஸ், ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ப்ராபபிலிட்டி வந்து x/3. த இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் த ஜாப் இஸ் 2/3. ப்ராபபிலிட்டி ஃபார் நாட் கெட்டிங் த ஜாப், அந்த ஜாப் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 2/3. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், சி ஒரு ஈவெண்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் ரெண்டுக்கும் உண்டான ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்டான கண்டிஷன். அதாவது என்ன கண்டிஷன், ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ, இந்த ஈவெண்ட்டுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி அது பி ஆஃப் இ பார். இந்த 2 ப்ராபபிலிட்டியையும் நம்ம ஆட் பண்ணால் அதனுடைய வேல்யூ வந்து 1. இதுதான் நம்மளுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. இப்போ பி ஆஃப் இங்கிறது ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் ஏ ஜாப் இஸ் x/3. அப்போ இது வந்து x/3, பி ஆஃப் இ இஸ் x/3. பி ஆஃப் இ பார் அப்படின்னா நாட் கெட்டிங் த ஜாப் வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் கெட்டிங் த ஜாப் ப்ராபபிலிட்டி 2/3, 2வையும் ஆட் பண்ணால் 1. இந்த கண்டிஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டினாமினேட்டர் சேம், ஸோ ரைட் 3 இஸ் காமன். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் x+2, தட் இஸ் ஈக்குவல் டு 1. தஃபர் x+2 ஈக்குவல் டு 3 ones are 3, இது இங்கே இன்டூ ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ த வேல்யூ ஃபார் எக்ஸ் இஸ் 1. ஓகே, ஸோ விச் ஆப்ஷன் கரெக்ட் ஃபார் 12th question? பி ஆப்ஷன் ஒன்லி கரெக்ட். ஓகேம்மா, ஒன் மோர் டைம் ஐ ரீட் த க்வெஸ்டின். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஜாப் ஃபார் அ பர்சன் இஸ் 2/3. இஃப் த x/3, இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் த ஜாப் இஸ் 2/3, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1. ஓகேம்மா.